நம்ம கோக்குக்கு வரப்போற பிரச்சனைகள் கடவுள்களையே நம்ம கோக்குவால மிஞ்ச முடியுமா? இந்த எபிசோடில் வர்றது எல்லாமே கற்பனையான கதை தான். அது மட்டும் இல்லாமல் நம்மளை இன்ஸ்டாகிராமில் யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணியும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். நம்ம எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்லேயே நம்மளுடைய கோகு தான் காமிக்கிறாங்க. நம்ம கோகு ஒரு வில்லனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு வில்லன். அதுக்காக தான் நம்ம ஜெனவும் அதே சமயத்தில் நம்ம நீயனும் வெயிட் பண்ணுறாங்க. ஒரு பயங்கரமான ஒரு எனர்ஜி இவங்களை நோக்கி வர நம்ம வில்லப்பாயிலும் வந்து என்ட்ரியை கொடுக்க, என்ட்ரியை கொடுத்ததுமே நம்ம கோகுவுக்கும் இவனுக்கும் இடையில ஒரு பயங்கரமான ஒரு சண்டை தான். பேச்சுவார்த்தைக்குன்னு இடமே கிடையாதா அப்படின்ற மாதிரி தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். பரவாயில்ல, நீ ரொம்பவே நல்லாவே சண்டை போடுற கோகு, உன்னுடைய பேர் அதுதானே அப்படின்ட்டு நம்ம வில்லனுக்கு நம்ம கோகுவோடைய பேர்லாம் தெரிஞ்சிருக்கு. எப்படின்றது தான் நமக்கும் தெரியல. நீ யாருன்னுலாம் எனக்கு தெரியாது, ஆனால் உன்னை அழிக்கணும்ன்ட்டு முடிவு பண்ணிட்டேன்டா. நான் முடிவு பண்ணிட்டா அதை நான் நடத்தி காட்டியே தீருவேன் சொல்ல, இவன் என்னடா கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு நம்ம ஆளும் கலாய்ச்சி விட்டுறான் நம்ம கோகுவை. என்னடா இது கிரிஞ்சு பண்ணுறான், எவ்வளோ தைரியம் தான் நீ இப்படிலாம் சொல்லுவ அப்படின்ட்டு நம்ம கோகுக்கு இவனுக்கு இடையில இன்னமும் ஒரு பேட்டில் சூடா போயிட்டு இருக்கு. நம்ம கோகு போலா காட்டு காட்டிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு, ஆனால் அவனும் நம்ம கோகுக்கு டஃப் கொடுத்துக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். இந்த அளவுக்கு பேட்டில் ஸ்பீடு பயங்கரமா இருக்கும்ன்ற நானே எதிர்பார்க்கல. இந்த ஏஞ்சல் வேற அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. வாவ், இவங்க நினைச்சதை நடத்தியே தீர்வாங்க போலக்கு அப்படின்னு நினைக்கிறக்குள்ள நம்ம நியனும் வந்துட்டாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பயங்கரமான ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. நம்மளுடைய நியன் கடைசியில் அந்த சண்டையில எப்படியோ அவங்கள போட்டு ஒரு லாக் பண்ணிடுறாங்க, அவங்கள ஒரு இடத்துல வச்சு. என்னை விட்டுரு, என்னை விட்டுரு, நான் இனிமே எதுவும் பண்ண மாட்டேன், என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நம்ம கோகு இந்த பக்கம் ஒரு பக்கம் சண்டையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கா. அப்படியே அவனை எப்படியோ முடிச்சிட்டாங்க. நீ என்னதான் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்தாலும், நீ எப்படியா இருந்தாலும் நீ ஒரு மோர்ட்டல் தான், அவனை என்னால் ஈஸியாக சொடக்கு போகிற நேரத்தில் அழிச்சிட முடியும் அப்படின்னு சொல்ல, இதோ இப்போ அழிச்சு காமிடா பார்ப்போம் அப்படின்ட்டு அவர் பவரை விடுறா. அப்படி காமே காமே ஹான்ட்டு ஒரு பவர் பயங்கரமாக விட எல்லாமே பிளாக் அவுட் ஆயிடுது. பார்த்தா நம்ம கோகுவை காமிக்கிறாங்க. ஒரு வழியாக போராடி நம்ம கோகு எப்படி அவனை அழிச்சிட்டான். இதை பார்த்து நம்ம ஜெனவும் ஒரு பக்கம் ஒரு பக்கம் குசி ஆகிட்டா. அப்படி அப்போ தான் நம்ம ஜெனோ ஒரு விஷயத்த சொல்கிறா, அப்படின்னு இன்னும் பவர் லெவலை கூட்டி ஆகணும் கோகு. ஸோ என் இடத்துக்கு அடியில் ஒரு சீக்ரெட்டான ஒரு கேட் இருக்கா, அந்த மேஜிக்கல் கேட்டில் உள்ள இருக்கிற டைம் ரூமில் போய் நீ ட்ரைனிங் எடுன்னு சொல்லி நம்ம ஜெனோ அனுப்பிச்சி வைக்கிறா அப்படி நம்ம கோகுவை. ஸோ இந்த ஒரு மேஜிக்கல் கேட்லேருந்து சண்டை போட்டு சி அந்த இடத்துல போய் ட்ரைனிங் எடுத்தாருன்னா நம்ம கோகுவால் காட் லெவலே மிஞ்ச முடியுமா அப்படின்ற ஒரு விஷயமும் நம்ம யாருக்குமே தெரியல. நம்ம கோகுவும் பொட்டி பொடிக்கெல்லாம் எடுத்துட்டு கிளம்புற அப்படி அந்த டைம் ரூமுக்கு போய், நான் இனிமே பிராக்டிஸ் எடுத்து இன்னமும் பவர்ஃபுல் ஆகுறதுக்கு நான் முயற்சி பட போறேன் அப்படின்ட்டு சொல்ல, நம்ம கோகு யாரு ஹீரோ ஆச்சே, அதுக்கப்புறம் என்ன நம்மளோட நியன்தான் இந்த பக்கம் வந்துகிட்டு ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம கோகுவை நினைச்சு. இருந்தாலும் என்ன பண்றது, கோகு போறேன்னு முடிவு பண்ணா அவனை போய் தடுக்கவ முடியும். அதனால ரொம்பவே சந்தோஷமா இருக்கிற மாதிரியே ஒரு பக்கம் நடிப்பை போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம நியனு. அவங்களுக்கு கோகுவை விட்டு பிரிகிறதுக்கு மனசே வரல. கோகுக்கு குட் பை சொல்லணும்ட்டு வார்த்தையும் வரமாட்டேது, இருந்தாலும் வேற வழியில சொல்லிதானே ஆகணும். சோ கோகு பார்த்து பத்திரமா போயிட்டு வா, நீ உயிரோட திருப்பி வரணும்ன்றதுதான் என்னுடைய ஆசை அப்படின்ட்டு நம்மளுடைய கோகுவை அவங்க ஒரு பக்கம் பாசமா கொஞ்சம் மாதிரி பண்றாங்க. சரி பார்த்து போயிட்டு வா அப்படின்ட்டு நம்மளோட நியனும் அவர்கிட்ட ரொம்பவே அன்பா சொல்ல, நம்ம கோகுவும் கிளம்பிட்டா அப்படி நம்ம ஜெனோசாமாவுடைய பேலஸை நோக்கி. பட் இந்த இடத்துல அந்த ஒரு கேட்டை கண்டுபிடிக்கிறது தான் ரொம்பவே கஷ்டம். அது ரொம்பவே மர்மமான ஒரு கேட், வேற மேஜிக்கல் கேட் இல்லை, அதனால ரொம்பவே மர்மமா இருக்கும். நம்ம கோகு எப்படி கண்டுபிடிக்க போறான்றது இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாது, எனக்கு கூட தெரியாதுன்னா பார்த்துக்கோங்க. ஸோ கோகு ஒரு பக்கம் அந்த கேட் எங்கடா இருக்கு அப்படின்ட்டு ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்கு அப்படி, ஆனால் அவருக்கு கிடைக்கவே இல்லை, ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆகி போய் கிடக்குறா அப்படி. எல்லா இடமும் கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான், கன்ஃபியூஸ் நீங்களும்
அப்படின்னு உங்க யாருக்கும் தெரியல. இந்த ஒரு டைம் ரூம் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் போல இருக்கு. நம்ம வெஜிட்டா மட்டும் இங்க இல்லைங்க, அவனோட சேர்ந்து இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நம்மளுடைய ஃப்ரீஸா இருக்கான். ஏ குரங்கு பயலே, உன்னை அழிக்கிறதுக்காக தாண்டா நானும் பல நாளா காத்திருந்தேன். இன்னைக்கு அது நிறைவேறிடுச்சு. இந்த குரங்க நான் தான் அழிச்சே தீருவேன் அப்படின்ட்டு நம்மளுடைய ஃப்ரீஸா வர ஒரு பக்கம் டயலாக் விடுறான். சோ ஃப்ரீஸா மட்டும்தானா அப்படின்ட்டு நீங்க பாத்தீங்கன்னா, ஃப்ரீஸா மட்டும் இல்லைங்க, நம்மளோட இவன் இருக்கான், செல்லும் கூட இருக்கிறான். சாரி, இவன் பேர் அடிக்கடி மறந்து போயிருந்தது. நம்ம செல்லும் நம்ம கோகுவை பழி வாங்குறதுக்காக காத்து கொண்டு இருக்கிறான். நம்ம ஃப்ரீஸாவும் நம்மளுடைய செல்லும் தான் போய் சேர்ந்துட்டாங்களே, அவங்க எப்படி இந்த இடத்துக்கு வரவங்க வந்திருப்பாங்க அப்படின்னு நீங்க எல்லாரும் யோசிக்கலாம். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஒரு ரூம் தான் அப்படின்றத மட்டும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எல்லாரும் இவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்க, நம்மளுடைய கோகுவும் இவங்களுக்கு ஈடா சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கு. அப்படி இருந்தாலும் அவங்க ரொம்பவே பவர்ஃபுல்லா அட்டாக் பண்றாங்க. மூணு பேர் சேர்ந்து ஒருத்தன் அடிச்சா அடி வாங்க மாட்டாரா நம்ம கோகு? சொல்றதுக்கு எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் என்ன பண்றது, நம்ம கோகுவை போட்டு பொலா காட்டு காட்டிட்டாங்க. நம்ம கோகுவால எந்திரிச்சு நிக்க கூட முடியல, அந்த அளவுக்கு பயங்கரமா அடிச்சிட்டாங்க. ரொம்பவே பயங்கரமா அடி விழுந்துருச்சு நம்ம கோகுக்கு இந்த வாட்டி. சோ இப்படி அடிபட்டு இருக்க நேரத்துல தான் நம்ம ஜெனோ சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. அங்க இருக்கிற எதுவுமே உண்மை இல்ல கோகு, எல்லாமே உன்னோட மாயை தான். அந்த மாயையில நீ மாட்டிக்காத, எப்படியாவது தெளிஞ்சு வெளியே வந்துரு அப்படின்னு சொல்லியிருப்பா. அப்படி அது மட்டும் இல்லாம உன்னோட மனசு சுத்தமா இருக்கணும், அதே சமயத்துல நீ தூய்மையான இதயம் கொண்டவனாவும் இருக்கணும் கோகு அப்படின்ற விஷயத்தையும் நம்ம ஜெனோ சாமா சொல்லியிருப்பா. அப்படி அந்த கேட்டுக்கு நீ தூய்மையான இருந்தா மட்டும்தான் உன்னை அந்த கேட்டு உள்ளே போக விடும். இல்லட்டா உன்னை உள்ள போக விடாம உன்னை அங்கே வெளியே வச்சு உன்னை சமாதி கட்டிடும். நீ அங்க போய் ட்ரைனிங் எடுத்தேன்னா உன்னோட பவர் முந்தி இருந்ததை விட ரொம்பவே அதிகமாகும் கோகு. அதனால நீ நான் சொல்றத கவனமா ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பா. அப்படியே அந்த விஷயம் நம்ம கோகுக்கு ஞாபகம் வர, இங்க இருக்கிற எதுவும் உண்மை இல்ல, இது எல்லாமே பொய் தான், எல்லாமே மாயை தான், எல்லாத்தையும் நான் வெறுக்கிறேன், எல்லாத்தையும் ஒதுக்குறேன் அப்படின்ட்டு நம்ம கோகு தன்னுடைய பவரை ரேஜ் பண்ண சும்மா அவரோட தூய்மையான இதயத்தை அப்படியே காமிக்கிறாங்க. அந்த கேட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. அதாவது இப்போதான் அந்த கேட்டே அவர் கண்ணுக்கு தெரியுது. அவர் தூய்மையான இதயத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம கோகு இதயத்தெல்லாம் வெளியே எடுத்து காமிக்கல, அது அவர் ஒரு மனசை அப்படியே அதுவே ஜட்ஜ் பண்ணிக்கிச்சுன்னு வச்சுக்கோமே. அவ்வளோதான், ரூம் கட்டிச்சு ப்ராக்டிஸ் ஆரம்பிக்க வேண்டியதான்ட்டு நம்ம கோகு ப்ராக்டிஸ் ஆரம்பிக்க வேற லெவலு வெறி தனமா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படின்னு நம்ம கோகு வேற லெவல் போங்க. ஸோ இப்படியாக சில மாதங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த மாதங்கள்ல நம்மளுடைய நியன் நம்ம கோகு மேல இருந்த ஒரு அன்பு அதிகரிச்சுக்கிட்டே போகுது. நம்ம நியனுக்கு கோகுவை ரொம்பவே மிஸ் பண்றாங்க போல இருக்கு. அது அவங்களுடைய கண்ல அப்படியே தெரியுது இல்ல அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. நம்ம நியன் நம்ம செனோசாமா கிட்ட போறாங்க. செனோசாமா கிட்ட போயிட்டு நம்ம கோகு எப்போ வருவாருன்னு கேட்க, எனக்கே அது தெரியாதுமா, அவன் ட்ரைனிங் எடுத்து முடிச்சாதான் முடியாது. கடவுள்களுக்கும் மேல இந்த ஒரு பவர் இருக்குன்றது மட்டும் தெரியுது. சுப்பீரியர் லெவல் பவரை நம்ம கோகு ரீச் பண்ணிருக்காருன்றது மட்டும் நல்லாவே புரியுது. நம்ம கோகு என்ட்ரியை கொடுக்க நம்ம நியன் கோகுவை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதே சமயத்தில் நம்ம ஜெனோசாமாவும் நம்ம கோகுவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இந்த ஒரு ஃபார்மை பார்த்து எல்லாருமே ஆச்சரியத்தில் உள்ளு ஒன்றை போய் கிடக்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் ஒரு புது வில்லனை வேற காமிக்கிறாங்க. இந்த வில்லன் நம்ம ஜெனோசாமாவை தேடி வந்திருக்கான். நம்ம ஜெனோசாமாவை எதுக்குடா தேடி வந்திருக்கான்றது வேற தெரியல. நம்ம ஜெனோசாமா போட்டு தள்ள வந்திருக்கானா நம்ம அதுக்குள்ளே நம்ம கோகு என்ட்ரியை கொடுத்துட்டான். இவனுக்கும் அவனுக்கு இடையில ஒரு பயங்கரமான ஒரு சண்டை. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு பயங்கரமான சண்டை போட்டுக்கிட்டு இருக்க நம்ம ஜெனோசாமாவை போட்டு தள்ளுறதுக்கு எத்தனை பேர் தான் அவர் வாங்கி தெரியல. இவனும் எத்தனை வாட்டி தான் காப்பாற்றுவான்றது எனக்கு சத்தியமாக புரியல. நம்ம கோகு பயங்கரமாக சண்டை போகிறதுல ஒரு பெரிய ஆளாக தான் இருக்கான்றது மட்டும் நல்லா புரியுது. ஸோ வந்திருக்க அந்த வில்லன் ஒரு ஏஞ்சலாக இருக்கான்றது மட்டும் நல்லாவே தெரியுது. அவனுடைய பவர் லெவலும் நல்லா தான் இருக்குது. ஆனால் நம்ம கோகு கிட்டலாம் அதை ஏற்படுத்த முடியுமா? அவன் தன்னுடைய 50% பவரை கோகு மேலே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை வேற கெத்தாக சொல்லி நம்ம கோகு என்ன பண்றான், தன்னுடைய காமே காமே பவர் இருக்குல்ல அதை யூஸ் பண்றா. அப்படி நம்ம வில்ல மேல நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதுலயே 15% பவர் தான்டா யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்ல நம்ம வில்லப்பைய ஷாக்காக நம்ம கோகு அவனோட கதையை ஒரு வழியா எப்படியோ முடிச்சுட்டா. அப்படி அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. சோ கொஞ்ச நேரம் நம்ம நியனோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். நியனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியே ரொம்ப நாள் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட மாச கணக்கா வருஷ கணக்கா ஆயிடுச்சுன்றது மட்டும் நம்ம கோகுக்கு நல்லாவே தெரிஞ்சு நம்ம நியனோட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு நம்ம கோகு. சோ அதே சமயத்துல டைம்
சாம்பரில் போய் திருப்பியும் ப்ராக்டிஸ் எடுக்கிறாரு. இந்த ஒரு ஃபார்மை இன்னமும் நல்லா மாஸ்டர் லெவல் பண்ணோம்னா இன்னமும் நல்லாவே ஃபைட் பண்ணலாம்ல. அதுக்காக தான் நம்ம கோகு ட்ரெயின் பண்ணுறா அப்படி அவரே. ஸோ இப்படி இவர் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா இன்னமும் இவர் பவர்ஃபுல் ஆகிட்டே போவார். இவர் எதுக்கு இப்படி பவர்ஃபுல்லாக ஆறாருன்னு தெரியல. இன்னமும் நிறைய பவர்ஃபுல்லான வில்லன்ஸ் வருவாங்களோ என்னமோ, அதை பற்றி எனக்கு இன்னமும் புரியல. ஸோ இப்போதைக்கு எல்லாமே ஸ்மூத்தாக தான் போய்கிட்டு இருக்கு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம கோகுவோடைய வாழ்க்கையில் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் புதுசாக எவனையும் ஒருத்தவனை காமிக்கிறாங்க. யார் ராவே அப்படின்னு எனக்கே தெரியுமா புரியலங்க. நம்ம கோகு அப்புறம் நம்ம நீனு நம்ம ஜெனசமான்ட்டு எல்லார் பண்ணுறதையும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் எதுக்கு வாட்ச் பண்ணுறான், என்ன காரணத்துக்காக வாட்ச் பண்ணுறான்றது மட்டும் எனக்கு சத்தியமாக புரியல. இருந்தாலும் இவன் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான், அதை நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் உன்னை தேடி நான் வருவேன் கோகு, நீ தான் அந்த கோல்டன் ஒசாரு. யாருக்குமே புரியலைல்ல, கோகு நீ தான் அல்ட்ரா லெஜெண்டரி சயன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னடா சொல்கிறான், எனக்கு ஒன்றுமே புரியலையா அப்படின்ட்டு நான் இப்படி கன்ஃபியூஷனில் இந்த ஒரு எபிசோடை அப்படியே முடிக்கிறான். ஸோ எப்படி இருந்துச்சு இந்த ஒரு எபிசோட், சும்மா தரமாக தாறுமாறாக இருந்துச்சா? யார் யாரெல்லாம் நம்மளை இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அப்புறம் இந்த பாட்டை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா முன்னாடியே முன்னாடி பார்ட்ஸோடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுப்பேனா இல்லையான்றது எனக்கே ஞாபகம் இல்லை. இல்லைன்னா நம்ம சேனல் பேஜில் போய் பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் நான் மறந்து போயிடுவேன் லிங்க் போகிறதுக்கு, அதனால தான் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த ஒரு வீடியோவை நான் நிப்பாட்டிக்கிறேன். இதோட சி நம்ம முடிச்சுக்குவோன்ட்டு நினைக்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வேறு என்ன சொல்கிறது, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கன்னு சொல்லுவேன், ஆனால் நீங்கள் யாருமே லைக் போட மாட்டீங்க. சரி விடுங்க, அதை பற்றிலாம் எதுக்கு பேசிக்கிட்டு, இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.